தெய்வத்தின் குரல், நன்னெறி வளர. இதை கவனத்துக்கு கொண்டு வர காரணம், பெரிய துரதிருஷ்டமாக தற்கால கல்வி முறையில் தெய்வ நம்பிக்கைக்கும் அதோடையே கைகோர்த்து கொண்டு வரும் தர்மம் நீதி என்கிற நன்னெறி போதனைக்கும் உரிய இடம் கொடுக்கப்படவில்லை என்பதுதான். படிப்பு திட்டத்திலேயே இவை இடம் பெற்றிருந்தால் இவற்றுக்காக மாணவர்கள் எக்ஸ்ட்ரா பொழுது செலவிட அவசியமிராது. இவை இல்லாவிடில் எந்த படிப்பும் பிரயோஜனமில்லை என்பதால் இவற்றை இப்போது மாணவர்கள் எக்ஸ்ட்ரா பொழுதில்தான் சம்பாதித்து கொண்டாக வேண்டியிருக்கிறது. கலாசாலை விடுமுறையான சனி ஞாயிறுகளிலும் நவராத்திரி கிறிஸ்துமஸ் கோடை விடுமுறைகளிலும் மாணவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கொள்வதாக வைத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் கற்றுக்கொள்வது போலவே முக்கியமான விஷயம் இப்போது மத போதனையும் நீதி போதனையும் கற்றுக் கொடுப்பதற்கு ஆங்காங்கே சங்கங்கள் அமைக்க வேண்டும். பேட்டைவாசிகளான பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அத்தியாவசியமான காரியத்தில் ஈடுபட்டு இப்படிப்பட்ட சங்கங்களை அமைத்து தர வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் உத்தம புருஷர்களாக உருவாவதற்கு செய்ய வேண்டிய அத்தியாவசிய பணி. அதை இளைஞர்களும் முற்றிலும் பயன் செய்து கொள்ள வேண்டும்.